ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு தீபாவளியை ரோஹித் சர்மா விராட் கோலி கொடுத்திருக்காங்க. இதே விஷயம் நேரம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான உலகக்கோப்பை மேட்ச்ல முதல்ல டாஸ் வெட்டி போட்ட ரோஹித் சர்மா பேட்டிங்கை தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல ரோஹித் சர்மா சுபம் கில் தொடர்ந்து அதிரடியா விளாண்டாலும் கில் 32 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. அதிரடியா விளாண்ட ரோஹித் சர்மா 54 பாலுக்கு 61 ரன் 8 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு ரோஹித் சர்மா அவுட் ஆக அதிரடியா விளாண்ட விராட் கோலி செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனா 56 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருக்கும் போது போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து சேயர் கே எல் ராகுல் மேட்ச் அங்கிருந்து பொறுப்போடு எடுத்துட்டு போய் அதிரடியா விளாண்டு இந்திய அணி 400 ரன் அடிக்க முக்கிய காரணம் அமைஞ்சது மட்டும் இல்லாம சேயர் அவருடைய சதத்தை பூர்த்தி பண்ணார். அதை விட கே எல் ராகுல் அதிரடியா அவருடைய சதத்தை பூர்த்தி பண்ணார். இருந்தாலும் கே எல் ராகுல் லாஸ்ட் ஓவர்ல 5வது பால்ல 64 பாலுக்கு 102 ரன் 11 பவுண்டரி 4 சிக்ஸ் 159 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக சேசே நாட் அவுட் பேட்ஸ்மேனா 94 பாலுக்கு 128 ரன் 10 பவுண்டரி 5 சிக்ஸ் அடிச்சு கிரீஸ்ல இருந்தார். இதனால இந்திய அணி 50 ஓவர் முடியல 4 விக்கெட்ல பேருக்கு 410 ரன் அடிச்சாங்க. வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே முதல் 5 வீரர்கள் அரைசதம் அடிச்சதே கிடையாது. முதல் முதல்ல இந்த போட்டியின் மூலம் இந்திய அணியை சேர்ந்த முதல் 5 வீரர்கள் பேட்டிங் ஆடி அரைசதம் அடிச்சு சாதனை படைச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ 411 ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கிய நெதர்லாந்து அணியுடைய தொடக்க மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த பெரிஸ் 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது சிராஜ் போட்ட பால கே எல் டபுள்டு கேட்ச் கொடுத்து வெளில போக மேக்ஸ் 42 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பால போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. ஆக்மன் 32 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் போட்ட பால் எல்பி ஆகிட்டு வெளில போக அந்த அணியை சேர்ந்த கேப்டன் எட்வர்ட் டஸ் 30 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது விராட் கோலி போட்ட பால கே எல் ராகுல்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ 9 வருடத்துக்கு பிறகு சர்வதேச மேட்ச்ல விராட் கோலி ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கார். இந்த விக்கெட் விராட் கோலிக்கு ஸ்பெஷலாக இருந்தது மட்டும் இல்லாமல் வெளில இருந்த தன்னுடைய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட வச்சிருக்கார். ஸோ அந்தளவுக்கு விராட் கோலி விக்கெட் எடுத்ததுக்கு பிறகு வேற லெவலில் இந்த விக்கெட்டை கொண்டாடினாங்க. அதற்கப்புறம் வந்து இவர்கள் யாருமே பெருசாக வரல. அந்த அணியை சேர்ந்த டிஜே 39 பாலுக்கு 54 ரன் அடிச்சிருக்கும் போது கடைசி விக்கெட்டாக ரோஹித் சர்மா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவும் 47வது ஓவரில் வந்து பந்து வீசி விக்கெட்டை எடுத்திருக்கார். ஸோ இதன் மூலம் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல ஒவ்வொரு விக்கெட் எடுத்து மறக்க முடியாத ஒரு தீபாவளி பரிசை இந்திய ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி எந்த ஒரு சர்வதேச போட்டிலையும் விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரே மேட்ச்ல விக்கெட் எடுத்தது கிடையாது. ஸோ இந்த மேட்ச்ல நெதர்லாந்து 47.5 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பிறகு 250 ரன் அடிச்சதுனால இந்திய அணி 160 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விளாண்ட 9 உலகக்கோப்பை மேட்ச்ல 9 வெற்றி பெற்று தற்போது அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதியாயிருக்காங்க. வருகின்ற 16ஆம் தேதி இந்திய அணி நியூசிலாந்து கூட செமிஃபைனல் 1 மேட்ச்ல விளையாட போறாங்க. இதுல ஜெயிச்சா இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதியாவாங்க. ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல விக்கெட் எடுத்து ரசிகர்களுக்கு தீபாவளி பரிசு கொடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதே போல இந்திய அணி செமிஃபைனல் ஃபைனல்ல ஜெயிப்பாங்களா, இந்திய அணி உலகக்கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.